Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்க நம்ம அஜய் தமிழ் டோஸ். நான் உங்கள் அஜய் ரஞ்சித். வந்தாச்சு. இன்றைக்கி ரெண்டு சூப்பரான விஷயம் பார்க்க வரோம். படகு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் முதல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பண்ணிடுங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ரேண்டம் ஃபேக்ஸ், அதாவது ரெண்டுலேருந்து மூணு விஷயங்கள் வந்து நம்ம சம்மந்தமே இல்லாமல் புதுசு புதுசாக பார்ப்போம். அதாவது ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் தொடர்பே இருக்காது. ஸோ மூணு புது டெக் நியூஸஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இன்றைக்கி. ஸோ அந்த மூணுன்றது எத்தனை வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் தான். ஸோ இது ஒரு சீரீஸாக நம்ம பண்ணுறோம். ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு மூணு விஷயம் சொல்லி தரப்போகிறேன். இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாமல் இருந்ததை நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா கூட, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, க்ரோமில் வந்து ஒரு சைட்டோ ஒரு பேஜோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, அந்த பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும், இல்லை இது அக்சசபிள் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு விஷுவல் இம்பேக்ட்ஸ்க்கு இது வந்து அக்சசபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிசைர் சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த சைட்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா, மோர் ஆப்ஷன் இருக்கும் அதில். ஸோ நான் இப்போ இந்த என்மி ஆக்சஸ் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டப்படுறேன். இந்த மோர் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க, இந்த ஷேர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த கெட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த கெட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, இது அக்சசபிள் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, அதாவது விஷுவல் இம்பேக்ட்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு டிவைஸில் ஏதாவது சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, சைட்டில் இருக்க எல்லா இமேஜுமே முடியாட்டையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இமேஜோட டெக்ஸ்ட்டும் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், லோகோலாம் நமக்கு சொல்லாது இல்லையா. ஸோ பட் இங்கே வந்து இந்த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் அது அக்சசபிளாக உங்களுக்கு லோகோ ப்ளஸ் கேப்சரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி இருக்குது, ஃபோன்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஷேர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட நார்மலாக நீங்கள் ஷேர் பண்ணுற பேனல்ஸ் எல்லாமே வரும். பட் அது பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்துங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குவோம், அதை கொடுத்துக்கோங்க. கிராப் டெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது மூணு இருக்கா. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சாரி, நான் மட்டும் கிராப்பு ராப்புன்னுலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ரெடி ஆயிரும். சேர் தி ஸ்க்ரீன்ஷாட் வித் டிவைஸ் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கொடுத்துக்கோங்க. சாரி, சேவ் டூ டிவைஸ் ஒன்லி இருக்கு இல்லையா. ஸோ இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் டவுன்லோட்ஸில் போய் சேவ் ஆகிக்கும். டெலீட் இருக்குது, கேன்சல் இருக்குது. ஸோ சேர் தி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பயும் போல் அந்த பேஜ் வரும். ஸோ அதை நீங்கள் போய் யாருக்கான ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சேவ் திஸ் ஸ்க்ரீன்ஷாட் வித் டிவைஸ் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா, டவுன்லோட்ஸில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருக்கும். எப்படி இருக்குன்னா, க்ரோம் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லியே இருக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரெண்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஜியோ கஸ்டமர் கேர் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஜியோ கஸ்டமர் கேர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதுக்காக கஸ்டமர் கேர் சேட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு அவங்க என்னென்னலாம் நமக்கு வந்து மைஜியோ ஆப்பில் இருக்கும் அதெல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரு ஏஐ மூலமாக நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் அந்த ஜியோட நம்பர் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, ஸோ இதோட பிளான் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம், நம்ம டேட்டா எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். இன்னைக்கு சென்ட் கொடுத்துறோம் அவங்களுக்கு. ஸோ அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஸோ சென்ட் ஆனவுடனே பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டன் மெசேஜஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து சர்ச் பண்ணுறேன்.
ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட்டா பேலன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் உங்களோட ஆக்டிவ் பிளான்ஸ் என்னென்ன இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஜியோவில் இருக்க வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வேணும் அதெல்லாமே நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மூணு வீடியோ மூணு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மூணு விஷயமும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.